Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்பவுமே இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா குழந்தைகளுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ இந்த கார கொழுக்கட்டை ரெசிபியை நம்ம எப்படி பண்றது அப்படின்ட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் வந்து இட்லி அரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாருங்க நல்லா ஊறிடுச்சு. இந்த ஊறின இட்லி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, நல்லா குறை குறைந்து தான் அரைக்கணும். நைஸாக அரைச்சோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நமக்கு கெட்டி ஆகிடும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சும்மா ஒரு 2 திருப்பு திருப்புனா போதும். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சாலே போதும். நமக்கு நைஸாக அரைச்சிடாதீங்க, ரொம்ப டைட் ஆகிடும் கொழுக்கட்டை. பார்க்கறதுக்கு ஒரு ரவை பதத்தில் இருக்கிற அளவுக்கு நமக்கு அரைச்சா போதும். கையில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு அரைக்கும் போது நான் அதில் உப்பு ஆட் பண்ணலை. டோட்டலாகவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து 1 கப் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். டேஸ்ட்டுக்காக தான் வந்து நம்ம இந்த தேங்காய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை வந்து இதில் ஊற்றிக்கலாம். மாவை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். இந்த மாவு கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம இதில் கலக்கிட்டே இருக்கணும். இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக மாவு வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சு வச்சிடலாம். இருக்கிற எல்லா மாவையும் வந்து நான் இப்போ பிடிச்சு வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஸ்டீம்லேயே நல்லா வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழுக்கட்டையும் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி நேரம் வேகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப வெந்துச்சுன்னா கெட்டி ஆகிடும். 5 மினிட்ஸ் வெந்தாலே போதும், நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் 5 நிமிஷம் வெந்தாலே இதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.